எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலமா ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் தன்னைத்தானே ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களின் மரபை பற்றி எனக்கு தெரியும், அவங்களோட ஜீனை பற்றி எனக்கு தெரியும்னு பேசியிருக்காங்க. அதாவது எல்லாரையும் உங்களை மாதிரி நினச்சிடக்கூடாது. நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் நம்ம அடுத்தவங்களை நினைப்போம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள உறுப்பினர்களோ கவுன்சிலர்களோ யாரோ ஒருத்தங்க அவங்களோட வீட்டில் தங்கலை அப்படின்னா, அவங்க வீட்டில் தங்கலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நாங்கள் கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? சரி, வீட்டில் தங்காதவங்க வேறு எங்கே போகிறாங்க, உங்கள் வீட்டுக்காக வராங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஏன், நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே, உனக்கு பொதுத்தளத்தில் எப்படி பேசணும்னு தெரியாதா, ஒரு பதவிக்கு உண்டான மரியாதை என்னன்னு தெரியாதா அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆனால் கவலைப்படாதீங்க, நாங்கள் அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம். திமுகவின் அடிமட்ட தொண்டனுக்கும் ஒரு பொதுத்தளத்தில் எவ்வாறு உரையாட வேண்டும் என்பது மிக நன்றாக தெரியும். சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் இது வரைக்கும் கையில் எடுத்த பிரச்சனைகள் என்னென்ன? இன்னைக்கு எத்தனையோ பாலியல் வன்கொடுமை நடக்குது, வரதட்சணை கொடுமை நடக்குது, பெண்களுக்கு எதிராக அத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் கையில் எடுத்த போராட்டங்கள் எவை? இல்லை, இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாவது தெரிவிச்சிருக்கீங்களா? இல்லை, ஏன்னா பிரச்சனை பண்ணுறவன் பூரா நம்ம கட்சி, அப்போ எப்படி நீங்கள் கண்டனம் தெரிவிப்பீங்க? இல்லை, எப்படி இந்த பிரச்சனையை கையில் எடுப்பீங்க? ஆக மொத்தத்தில் பிரச்சனையை உங்கள் கூடயே வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவனை குறை சொல்கிறது நம்ம தப்பு இல்லையா? இது எல்லாத்தையும் மீறி உங்கள் கட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய முதல்வரை வந்து அணுகலாம். அவர் உங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தருவார். அதை விட்டுவிட்டு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களை இப்படி பேசுவீர்களானால் இதற்கான விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? எல்லாரையும் உங்களை மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லாரையும் உங்கள் கட்சியில் இருக்கவங்கள மாதிரி நினைக்கக்கூடாது. இது திராவிட முன்னேற்ற கழகம், ஜல்சா கட்சி கிடையாது. சரியா? புரிதலுக்கு நன்றி.